இன் பிளான்ஸ். இப்போ வந்து என்ன பிளான்ஸ் வந்து நம்ம தண்ணியில் வாழறது. பிளான்ஸ் வந்து நிறைய இடத்துல வாழும், லேண்டில் வாழும், தண்ணியில் வாழும். டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அப்படின்னும் போதுன்னா நிலத்தில் லேண்ட் மேலே வாழ்றது, அதான் நிலத்து மேலே வாழறது பேர் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்னா மேங்கோ ட்ரீ, ரோஸு, வாட்டர் மெலான், கேக்டஸ், இது எல்லாமே வந்து நிலத்தில் வாழறது, அது பேர் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ்னு அர்த்தம். பிளான்ஸ் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ்னு ஏன் சொல்லணும்னா வாட்டரில் வர்றதால அக்வாட்டிக் பிளான்ஸு. அது வந்து என்னென்னா பாண்ட்ஸில் க்ரோ ஆகும். லேக்ஸு, ரிவர்ஸு, ஓஷன்ஸ், குளம், ஏரி இதெல்லாம் வளர்றது தான் அக்வாட்டிக் பிளான்ஸ். லோட்டஸ், வாட்டர் லில்லி எல்லாம் வந்து நம்ம காமனாக பார்க்குறது பாண்ட்ஸ் லேக்ஸ்லலாம். பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் வளரும், அதே மாதிரி அதுக்கு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் இருக்கும், பாடி ஃபியூச்சர்ஸ். அப்போ வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில், அதாவது வந்து கிளைமேட் எல்லாமே மாறும், ஒரு சில பர்டிகுலர் பிளேஸில் தான் ஒரு சில இது வளரும். எக்ஸாம்பிள்னா கேக்டஸ் பிளான்ஸ் வந்து என்னென்னா இது வந்து டெசர்ட்டில் வளர்றது வந்து சப்பாத்தி கள்ளி, அது வந்து கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தாலே போதும் அது வளர்ந்துடும். அப்போ அந்த பாடி ஃபீச்சர்ஸும் ஹேபிட்டும் வந்து அந்த லிவிங் திங்ஸ் வந்து நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா, அதை தான் வந்து தகவமைப்பு சொல்கிறோம், அதை தான் அடாப்டேஷன்னு சொல்கிறோம். அடாப்டேஷன் அப்படின்னும் போது என்னென்னா அடாப்டேஷன் டெசர்ட் பிளான்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த டெசர்ட்டில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும், அந்த கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுனே அது அந்த கேக்டஸ் வந்து வளரும். அப்போ வந்து அதோட அடாப்டேஷன் முக்கியமான அடாப்டேஷன்னு பார்க்கும்போது என்னென்னா கேக்டஸ் வந்து சர்டன் அடாப்டேஷன் அந்த டெசர்ட்டில், அதாவது அதோடய டெம்பரேச்சரை தாங்கணும், கிளைமேட்டை தாங்கணும், தண்ணி இருக்காது டெசர்ட்டில், இந்த மாதிரி வந்து எல்லா சுச்சுவேஷனையும் தாண்டி அது வளரணும் அப்படின்னும் போது அதுக்கான தகவமைப்பு என்னென்னா பிளான்ட்ஸ் வந்து வாட்டர், ஜென்ரலாக பிளான்ட்டில் வந்து லீவ்ஸ் வழியாக வாட்டர் லாஸ் ஆகும். அப்போ டெசர்ட் பிளான்ட்டில் வந்து அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு என்னமா மாறும், அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்பைன்ஸ் முள்ளாக மாறிடும். எதுக்குன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்பைன்ஸ் அப்படின்னும் போது எதுக்குன்னா ஹெர்பிவோரஸ், அதாவது வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமலில் வந்து அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பைன் வந்து ஹெல்ப் ஆகுது. அந்த கேக்டஸோட ஸ்டெம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் ஸ்டெம் அப்படின்னும் போது என்னென்னா பிளான்ட்டுக்கான ஃபுட்டை வந்து அதுவே மேக் பண்ணிக்கும், குளோரோஃபில் ப்ரெசன்ஸ் இருக்கிறதால. கேக்டஸ் பிளான்ஸில் வந்து என்னென்னா ஃபுட் அண்ட் வாட்டரை வந்து ஸ்டெம்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மோஸ்ட் கேக்டஸ் பிளான்ஸ் வந்து நைட்டில் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் பூக்கும். இஃப் தேவர் அந்த டே டைமில் ப்ளூம் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஈட்டோட டெசர்ட்டுக்கு வந்து சர்வைவ் ஆக முடியாது. இந்த கேக்டஸ் ரூட்ஸ் வந்து எப்படின்னா எது எங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்டு கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அதோட வாட்டர் எல்லாமே அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கேக்டஸ் பிளான்ஸ் அப்படின்னும் போது என்ன பிளண்டி ஆஃப் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், அதே மாதிரி அதோட ஸ்டெம்மில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். மீதி வருஷம் ஃபுல்லாக வந்து அது வாழ்ந்துக்கும் அந்த தண்ணியை வச்சு. இப்போ வந்து என்னென்னா அண்டார்டிகா கோல்ட் ரீஜனில் வந்து பார்த்தோன்னா பேர்ல் வேர்ல்ட்டு ஹேர் கிராஸ்லாம் க்ரோ ஆகும். அப்போ அந்த பனி இதில் அது அந்த மாதிரியான பேர்ல் வார்ட்டுன்ற ஹேர் கிராஸ் பிளான்ஸ் மட்டும்தான் அங்கே வளரும் அண்டார்டிகாவில், அது வந்து ஐஸ் லேண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன் கோஸ்டல் ரீஜனில் இருக்கிற பிளான்ஸ்க்கு என்னென்ன அடாப்டேஷன் இருக்கும் அப்படின்னா வார்ம் கோஸ்டல் ரீஜன் வந்து பிளான்ஸ் எப்படி எப்படிலாம் வளரும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்ட்ராங் வின்ஸ் அதை தாங்கணும், அதுக்கப்புறம் பிரைட் சன்லைட், எப்போவுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் கோஸ்டல் ரீஜனில், ஹை ஹியூமிடிட்டி வாட்டர் வேப்பர் ஜாஸ்தியாக இருக்கும், மண் வந்து சாண்டி சாயிலாக இருக்கும், ஹேர்லேயும் ஹெவி ரெயின்ஃபால்லையும் அது தாங்கக்கூடிய மரமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ராங் ஃப்ளெக்சிபிள் ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டெம் இருந்தால் அதுதான் வந்து ஸ்ட்ராங் வின்ஸை தாங்கும். அப்போ தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும், லாங் ரூட்ஸ் வந்து டீப்பாக போகும் சாயில் உள்ள சாண்ட் உள்ள, அப்போ வந்து அந்த பிளான்ட்டை வந்து நல்லா ஹேங்கர் பண்ணி வச்சுக்கும், அந்த லீவ்ஸும் வந்து திக்காக ஃபார்ம் ஆகும், அது வந்து ஸ்ட்ரைப்ஸ். இப்போ தென்னை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வின்ஸை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த லீவ்ஸ் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனி சர்ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங் சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். லார்ஜ் ஃப்ரூட்ஸ் இப்போ தென்னை மரம் அதெல்லாம் வந்து என்னென்னா லார்ஜ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து சப்போஸ் அது வந்து போனாலும் அது வந்து சீ வாட்டரில் மிதந்துட்டு தான் இருக்கும், எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து அது மிதந்துட்டே வந்து ஷோரை, அதாவது வந்து ஷீ ஷோரை அடைஞ்சிரும், கடற்கரையை வந்து அடைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் இதுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பிளான்ஸ் அடாப்டேஷன் எப்படி இருக்கும்னா ரெயின் ஃபாரஸ்ட் வந்து வார்ம் ரீஜியன்ஸில் எப்படின்னா நிறைய த்ரூ அவுட் த இயரில் வந்து எல்லாமே ரெயின்ஃபால் வந்து நல்லா இருக்கும். பிளான்ஸ் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டில் வளர பிளான்ஸ் வந்து வெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு சில பிளான்ஸ்க்கு வந்து ஸ்மூத் ஸ்டெம்ஸ் இருக்கும், ஈஸியாக குயிக்காக வந்து கிரவுண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி வாட்டரை வந்து அலோவ் பண்ணிக்கணும், அந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கணும். அப்போ ட்ரிப் டிப்ஸ் இருக்கும் லீவ்ஸில், வேக்ஸி சர்ஃபேஸாக இருக்கும். எதுக்குன்னா தண்ணி வந்து தங்க விடாது, அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த லீவ்ஸ்லேருந்து தண்ணி. அந்த மாதிரி லீவ்ஸை வந்து என்ன ரெயின் ட்ராப்ஸை வந்து ஈஸியாக ரன் ஆஃப் பண்ணிவிடும் அந்த அந்த வேக்ஸ் இருக்கிற மாதிரி, வேக்ஸி சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா. க்ரோத் ஆஃப் ட்ரீஸ் வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரும். அங்கே லிட்டில் சன்லைட் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்கும். நிறைய ஷேட் லவ்விங் பிளான்ஸ் தான் வந்து இந்த ட்ரீஸ் கீழே வரும். அப்போ வந்து என்னென்னா போதுமான அளவுக்கு சன்லைட் கிடைக்கிறதால அந்த ட்ரெயின் ஃபாரஸ்ட்டில் மரம் நிறைய நல்லா வளரும். அதே மாதிரி சன்லைட் வந்து மேலே படுறதால அதை வச்சு அது வளர்ந்துருக்கும். இப்போ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். 70% ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால தான் வந்து அமேசான் காடுகளை பார்மசி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் எப்படியெல்லாம் அடாப்டேஷன் இருக்கும் அப்படின்னா, வெரி கோல்டு வின்டர் சீசன் மட்டும்தான் டெசிடியஸ் காடில் இருக்கும். அப்போ வந்து அந்த கோல்டு வின்டர் கண்டிஷனுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு திக் பார்க்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னா லீவ்ஸ் வந்து ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் சன்லைட் வந்து அதால் கேப்சர் பண்ணிக்க முடியும். வின்டரில் வந்து ட்ரீஸ் வந்து ட்ரீஸ்லேருந்து இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். நியூ லீவ்ஸ் வந்து ஆன்செட் ஆஃப் சம்மர் ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வளரும் போது நியூ இதுவாக இருக்கும். அதுவே அக்வாட்டிக் பிளான்ஸில் வந்து என்ன, அக்வாட்டிக் பிளான்ஸில் அடாப்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து வாட்டரில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டரில் இருந்தாலும் மேலே அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் வந்து அதை மிதந்துக்கிட்டே இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து எப்படின்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிளான்டிஃபுல் வாட்டரை அதை தாங்கணும். லெஸ் சன்லைட் தான் அதுக்கு கிடைக்கும், ஏரும் லெஸ்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் கரன்ஸுன்னு இருக்கும் தண்ணியிலே இருக்கிறதால அது அதை வந்து தகவமை வச்சுக்கணும். அக்வாட்டிக் பிளான்ஸில் வந்து ஏர் ஸ்பேசஸ் வந்து அதோடய ஸ்டெம்ஸில் இருக்கும் லீவ்ஸ்லேயும். அந்த ஏர் ஸ்பேசஸ் வந்து என்னென்னா அதை வந்து மெத ஃப்ளோட்லேயே வச்சுருக்க மாதிரி அது அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்ருக்கும். அந்த லீவ்ஸ் வந்து ஏரை வந்து மேலே சர்ஃபேஸ்லேருந்து எடுத்துக்கும், ரூட்ஸுக்கு அது வழியாக அனுப்பிடுது. ஃப்ளெக்சிபிள் அந்த இதுவெல்லாம் ஸ்டெம்லாம் வந்து எவ்வளோ இது வந்தாலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால அலைகள் அந்த மாதிரி வந்தாலும் அது வந்து மிதந்துட்டே தான் இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னும் போது என்னென்னா ப்ராடாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கும் அதோட சர்ஃபேஸ் வச்சுக்கிட்டு. மேங்க்ரூவ் காடுகள் அப்படின்னும் போது என்னென்னா மேங்க்ரூவ்ஸ் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸு, அதை வந்து அதோட ட்ரீஸு ஷர்ப்ஸு அதெல்லாம் வந்து ஏரியாவில் இருக்கும். இந்த சாயில் வந்து கிளேயாக இருக்கும். அப்போ கவர்ட் வித் சால்ட்டி வாட்டர், அப்போ வந்து சால்ட்டி வாட்டரால் தான் வந்து இருக்கும். மேங்க்ரூவ் காடுகள் பார்த்தீங்கன்னா முகத்வாரத்தில் இருக்கிறது தான் மேங்க்ரூவ் காடுகள். இப்போ பிச்சாவரம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து மேங்க்ரூவ் காடுகள். அதே மாதிரி கேஞ்சடிக் பிளெயின்லையும் இருக்கும், வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன் காடுகள் அந்த மாதிரியான மேங்க்ரூவ் மட்டும்தான் இங்கே வளரும். மேங்க்ரூவ் வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ் இருக்கும், அது ஏன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து ட்ரீஸ்க்கு கொடுக்கும். அதாவது வந்து மேலேயே தெரியும் அந்த ரூட் எல்லாம் தண்ணிக்கு மேலே. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து என்னென்னா எட்ஜ் ஆஃப் த ஓஷனில் வந்து நல்லா வளர வைக்கும். கிளேயி சாயில் தான் இருக்கும், அங்கே சேரும் சகதியுமாக தான் இருக்கும், அதில் வந்து ஹேர் இருக்காது. அதனால் ரூட்ஸ் ஆஃப் த மேங்க்ரூவ் ட்ரீஸ் வந்து கிரவுண்டுக்கு மேலே தான் அந்த ரூட்ஸ் வந்து தெரியும் நல்லாவே. அப்போ வந்து அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக வந்து ஏரை இழுத்துக்கும். தேங்க்யூ.